மாணவ மாணவிகள் போதைப் பொருட்கள் பழக்கத்திற்கு அடிமையாவது கவலை அளிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கோவை PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 75வது ஆண்டு பவள விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் பவள விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு கின்னஸ் சாதனை முயற்சியாக 75,168 பானைகள் மூலம் 75 என்ற எண் வடிவமைக்கப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்கல்லூரி முதல்வரிடம் கின்னஸ் சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றேன். 3 நாள் பயணமாக இந்த மேற்கு மண்டலத்திற்கு வருகை தந்த நான் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், அதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன், உங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு தனியார் நிறுவன நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. எல்லோருக்கும் பொதுவான நிகழ்ச்சியாகத்தான் நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கல்லூரி எவ்வளவு நேரம் தவறாமல் ஒரு கட்டுப்பாட்டோடு நடைபெறும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், நான் நிகழ்ச்சி நிலையை பார்த்துக் கொண்டிருந்தேன். 6:30 கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும், 6:35 தமிழக முதல்வர் சிறப்புரையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக நான் 6:35 இது ஒன்றே எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியமாக இந்த கடலுடைய கட்டுப்பாட்டை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். தனிப்பட்ட தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் வாழாமல் பொதுமக்கள் அனைவருக்காகவும் பொது நன்மைக்காக வாழ்ந்தவர் திரு PS கோவிந்தசாமி அவர்கள். வணிகத்திலும் வேளாண்மையிலும் தான் ஈட்டிய சொத்துக்களை தன்னுடைய 4 புதல்வர்களுக்கு மட்டுமில்லாமல் 5வதாக அறநிலையத்துக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்த பெருந்தன்மைக்கு உரியவர் திரு கோவிந்தசாமி. இந்த சிந்தனை 100 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே உதயமாக இருப்பது உள்ளபடியே பாராட்டுக்கும் மரியாதைக்கும் உரியது. 1926 2,11,116 ரூபாயில் தொடங்கப்பட்ட இந்த அற நிறுவனம் இன்று நவீன வசதிகளோடு பல்வேறு தொழில் அறிவியல் படிப்புகளை அறிமுகம் செய்து மாணவ சமுதாயத்திற்கான அறிவு நலன் பேணி வருவது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. 1947 GR கோவிந்தராஜனும் GR தாமோதரனும் ஆகியோரால் இக்கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது.